கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரி அம்மா. ஹே எவ்ரிவன், வணக்கம். நான் உங்க தமிழ் பண்ணு வம்சி. ஆடி மாசம், ஆடி மாசம்னாலே ரொம்ப அழகான மாசங்க. ஏன்னா எல்லா அம்மன் கோயிலும் பண்டிகைகள் நடக்கும், எல்லா கோயிலும் கூழ் ஊற்றுவாங்க. எங்கே பார்த்தாலும் அம்மனோட பாட்டு, காளி அம்மா சூலி அம்மா அந்த பாட்டெல்லாம் நல்லா கேட்கும். எங்கே பார்த்தாலும் வேப்பிலை தோரணங்கள், ஆடி மாதம் மழை. இந்த மாதிரி ஆடி மாதம்னாலே ஒரு அழகான மாதம், ஒரு தெய்வீகமான மாதம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கூழ் ஊற்றுறாங்க. ஆடி மாதத்துக்கு நாங்கள் எப்போவுமே கூழ் ஊற்றுவோம் அம்மனுக்கு. ஸோ இன்றைக்கி கூழ் ஊற்றி நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அம்மா வந்து கிச்சனில் கூழ் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. அம்மா வந்து இப்போ சமைச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். அம்மா இப்போ வந்து என்னென்ன இன்னைக்கு செய்ய போறீங்க? இது வந்து அம்மனுக்கு வந்து கூழ் செய்யறம்மா. சரி, இங்க வந்து கருவாட்டு குழம்பு செய்யறேன். ஓ, கருவாட்டு குழம்பு. ஓகே, அப்புறம் முருங்கைக்கீரை பரட்ட போறேன். முருங்கைக்கீரை பரட்டணும். சரி, அப்புறம் பச்சரிசி மாவு இடிச்சு அதில் மாவிளக்கு போட்டு ஓகே போட்டு துள்ளுமாவு செய்யறேன். துள்ளுமாவு, சரி ஓகே. இப்போ வந்து கூழ் செஞ்சுட்டு இருக்கீங்களா? சரி, இது எப்படி செய்யறது கூழ் சொல்லுங்க. என்ன போட்டிருக்கீங்க இதுல? வந்து அரிசி வந்து ஒரு பெரிய டம்ளர்ல போட்டிருக்கோமா. சரி, அரை கிலோ மாவு ஊற வச்சு இந்த அரிசியை போட்டுருக்கோம். ஓகே, ஊற வச்சு அரிசி போட்டு இப்போ வேக வச்சுட்டு இருக்கீங்க தண்ணியில. சரி, இது வந்து அரை கிலோ கேழ்வரகு மாவு. ஓகே, நேத்து நல்லா தலைக்கு சுத்தமா குளிச்சுட்டு இந்த மாவை கரைச்சி நம்ம அம்மன் கிட்ட ராத்திரி வச்சிடணும். ஓகே, வச்சுட்டு இதை கரைச்சி இது மேல ஊத்தணும். புளிக்க வச்சிருக்கீங்க. ஓகே, மாவு வந்து நைட்டே கரைச்சிட்டாங்க தண்ணியில். கேழ்வரகு மாவு அரை கிலோ அது வந்து புளிக்க வச்சுருக்காங்க. காலையில் நல்லா புளிச்சிருச்சு. ஸோ இதை வந்து இப்போ இதில் ஊற்ற போகிறீங்க இல்லையா? கேழ்வரகு மாவு வந்து இந்த வேக வைக்கிற அரிசியில் ஊற்றிட்டு கூழ் கிளறு போடுங்க. நல்லா வெந்த உடனே அதை ஊற்றி நல்லா கிளறு. சரி ஓகே, இது என்ன போட்டிருக்கீங்க கருவாட்டு குழம்புக்கு? கருவாட்டு குழம்புக்கு வந்து மொச்சக்கட்டை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஓகே எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். கருவாடு போட்டு தாளிக்கிறதுக்கு என்ன போட்டீங்க? தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். தாளிக்க வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கீங்க. எண்ணெய் ஊத்தி தாளிக்க வதக்கிட்டு ஓகே. அதுக்கப்புறம் வந்து காய் போட்டிருக்கீங்க, கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கியா போட்டு வதக்குறீங்க. மொச்சக்கட்டையும் வேக வச்சு போட்டிருக்கீங்க. எல்லாம் காய் வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில வதங்கணும். இப்போ வந்து மிளகாய் வந்து அப்படியே நம்ம அந்த தூள் போடாம கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊத்தி சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சு நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி அப்படியே கலரி வச்சிருக்கேன். மசாலா அரைச்சிருக்கீங்க கருவாட்டு குழம்புக்கு? எத்தனை தக்காளிமா? ரெண்டு தக்காளி குழம்பு போட்டிருக்கேன். சரி ஓகே, ரெண்டு தக்காளி, சின்ன வெங்காயமா ஒரு கை அளவு? ஆமா, சீரகம். ஓகே, எல்லாம் அரைச்சி தக்காளி, சின்ன வெங்காயம், சீரகம் எல்லாம் அரைச்சி நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா மசாலா. ஓ, அதுலயே மிளகாய் தூளும் போட்டுக்கிட்டீங்க. சின்ன வெங்காயம், சீரகம், தக்காளி, மிளகாய் தூள் போட்டு அரைச்சு அதை வந்து நீங்க அந்த காயில போட்டு வதக்குறீங்க. இப்ப காய் எல்லாம் எண்ணெயில ஊத்தி நல்லா வதங்கிட்டு இருக்கு கருவாட்டு குழம்புக்கு. இப்ப கூட வந்து தக்காளி பழம் அதுல சேர்த்துக்கிறேன். இப்ப காய் நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்ப குழம்புல புளி ஊத்தியாச்சு. இப்ப குழம்பு கொதிச்சுட்டு இப்போ வந்து சாதம் வெந்துட்டு இருக்கு. திருப்புறமா வந்து கூழ் வந்து செய்ய போறாங்க. திருப்புறமா இது வந்து கரைச்சி வச்சிருக்கிறது இல்ல, அம்மா சொன்னாங்கல்ல, அதுதான் கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சிருக்காங்க. அதை ஊற்றி வந்து என்ன செய்ய போறீங்க? அதில் கூழ் ஊற்றி தொழவணும். தொழவணுமா? ஓகே, தொழவி வெந்த பிறகு இறக்கிடணும். ஓ சரி சரி, செய்யுங்க செய்யுங்க. கை விடாம தொழவணுமா? இல்லைன்னா கட்டி கட்டியா வந்துடும். இறக்கணும் நல்லா, அதில் மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபுல்லாக கட்டி ஆகாம. திருப்புறமா இப்போ இது போட்டிருக்கீங்கல்ல, இது எவ்வளோ நேரம் வேகணும்? அரை மணி நேரம் வேகணுமா? ஓகே, இது பாருங்க கட்டி ஆயிடுமா, நம்ம வந்து கை விட்டுட்டா, அதனால கை விடாம இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா. இப்போ பிஸியாக இருக்கு கிச்சனே. இவங்க வந்து கூழ் செஞ்சுட்டு இருக்காங்க. திருப்புறமா அம்மா வந்து கருவாட்டு குழம்பு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னமோ பண்ணுறாங்க, கருவாடு வறுக்க போகிறாங்களா? என்ன பண்ண போறீங்க? எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு நச்சு சொன்னீங்கல்ல, பூண்டு போட்டு பூண்டு நல்லா நசுக்கியாச்சு. ஓகே, கருவாடு
இப்ப எண்ணெய் ஊத்தி இருக்கேன் முருங்கைக்கீரை பரட்ட போறேன் அதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு முருங்கைக்கீரை பரட்டிட்டு இருக்காங்க நான் வந்து முருங்கைக்கீரை பார்த்தேன் சூப்பரா இருக்கு இப்போ வந்து அம்மா வந்து ஒரு பொடி போட போறாங்களா ஸ்பெஷல் பொடி இது என்ன பொடிமா சொல்லுங்க இது வந்து வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயும் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இது வந்து இத கொட்டிடணுமா தூவி விட்டுறோம் ஓ சரி ஓகே இது வந்து இதல தூவி விட்டுறணும் கீரையும் இந்த பொடியும் நல்லா கலந்து mix பண்ணிக்கணும் நல்லா இருக்கா கோலம் எனக்கு தெரிஞ்ச கோலம் சிம்பிளா போட்டிருக்கேன் டச் விட்டு போயிடுச்சு கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல கோலம் போட்டு அதனால டச் விட்டுருச்சு இதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா இருக்காமா நல்லா இருக்குல்ல வந்து மேலே வந்து சமைச்சு முடிச்சாச்சு கூழு அதுக்கப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் அதெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு இப்போ நாங்கள் கீழே வந்துட்டோம் இங்கே தான் வந்து சாமி கும்பிட போகிறோம் இங்கே தான் வந்து படையல் போடுறாங்க அதுக்கு முதல்ல வந்து இந்த இடத்தெல்லாம் கழுவி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போடுவோம் நான் வந்து கோலம் போட்டுட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டிருக்கேன் கோலம் போட்டு முடிச்சாச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் திருப்பரம்மா மஞ்சள் வச்சுட்டாங்க நான் வந்து எல்லாத்துக்கும் குங்குமம் வச்சுக்கிட்டே போகிறேன் கோலம் போட்டாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சோடனே ரொம்ப அழகா இருக்குல்ல கோலம் பார்க்கவே சூப்பரா இருக்கு நல்ல மங்களகரமா இருக்கு இவர் தான் கருப்பண்ண சுவாமி கையில கட்டி வச்சிருக்காரு பாத்தீங்களா பாவல் தெய்வம் கருப்பண்ண சாமினாலே பட்டை தானமா போடணும் கருப்பண்ண சாமினாலே இப்படி பட்டை போடணும் விபூதியில மூணு பட்டை போட்டுடணும் போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் இப்போ அம்மன் அழைக்க போகிறோம் அம்மன் அழைக்கிற பாடல் வந்து திருப்பரம்மா வந்து பாட போகிறாங்க பாடுங்க ஆத்தாடி மாரியம்மா குழு ஆக்கி வச்ச வாடியம்மா அழகு மாவையை வீணாக்க வேண்டாம் பிடிச்சி புட்டு போடியம்மா கங்கை ஊர் தேவதை அம்மா கங்கையம்மா செல்லியம்மா ஜெகதீஸ்வரி அம்மா ஊர் எல்லை பொன்னியம்மா ஈஸ்வரி மகமாழி வெங்கால ஈஸ்வரி அங்காள ஈஸ்வரி அங்காள பரமேஸ்வரி ராஜேஸ்வரி ஜெகதீஸ்வரி புவனேஸ்வரி எல்லா தெய்வம் தேவாதியும் இந்த வீட்டுக்கு வந்து எங்களை ஆசீர்வதித்து போங்கள் அம்மா ஓம் 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 சக்தி அம்மா ஆடி மாதத்தோட மகிமையை சொல்லுங்களேன் ஆடி மாதம்னா அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அம்மனுக்கு ரொம்ப ஒரு சிறந்த நாளுமா எல்லாருமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மனை கும்பிட்டு வீட்டில் பூஜை செய்வாங்க எல்லாருமே அம்மனை பார்க்க ஒரு ஒரு அம்மனையும் போய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்துட்டு வருவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து யாருமே அந்த கோவிலுக்கு நம்மளால் போக முடியல ஆனால் இந்த வருஷம் கொரோனா வந்து எல்லாரையும் பாடாப்படுத்திடுச்சு நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடம் போக முடியல வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வர முடியல இங்கே இருக்கிறவங்களும் அங்கே போக முடியாமல் அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால மக்களெல்லாம் வந்து ரொம்ப மனசார ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஏன்னா இந்த கொரோனா போகணும்னு சொல்லி தான் எல்லாருமே இந்த ஆடி மாதத்தில் செய்யறவும் சரி செய்ய தெரியாதவங்களும் சரி எல்லாருமே சேர்ந்து இந்த ஆடி மாதத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில வீட்டில் சாமி கும்பிடுங்க ரொம்ப நல்லது
நல்லது. அம்மனுக்கு வந்து நம்ம மனசார நம்ம அம்மனை வேண்டி இந்த கொரோனாவை போக்கிடுவோம். உலகத்தில் இருக்கிற மக்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், வெளிநாட்டில் இருக்கிற மக்கள், எல்லா நாட்டிலையும் கொரோனா ரொம்ப பரவி போயிடுச்சுங்க. அந்த கொரோனா வந்து கண்டிப்பாக நம்ம அம்மனை கும்பிட்றதுனால அந்த கொரோனா போயிடும். ஏன்னா அம்மனுடைய சக்தி வந்து மிகப்பெரிய சக்தி, அது வந்து யாராலையுமே இப்போ சொல்ல முடியாது. அதனால சக்தி கண்டிப்பாக அம்மனை வேண்டிக்கிட்டால் எல்லாமே நல்லது, எல்லாமே நடக்கும். எல்லாருமே நல்லா வேண்டிக்குங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் சரி, உலகம் ஃபுல்லாக இந்த கொரோனா பரவி போயிருக்கு. அதனால் எல்லா மக்களும் தீர்க்க ஆயுசோட, நோய் நொடி இல்லாமல் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அம்மனை வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி தாயே பராசக்தி. இப்போ வந்து இந்த மாவு கொடுத்தாங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாவு இது வந்து அரிசி மாவும் வெல்லமும் பொடிச்சு வச்சுருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாத உருண்டை கொடுத்தாங்க, இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அம்மா அதை எடுங்க காட்டுவோம். சாமி கும்பிட்டு இதான் முதல்ல சாப்பிடணும். இது வந்து சாதம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே வெல்லம் வச்சுருப்பாங்க, அது வந்து சாப்பிடணும். நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. நீங்களும் இந்த மாதிரி ஆடி மாதம் வந்து உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி பூஜை பண்ணி சாமி கும்பிடுங்க, கூழ் ஊற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பொண்ணு வம்சி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி.